ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் குக்கர்ஸ். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு புளி குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க. அதே போல் 10 பல்லு பூண்டியும் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுங்க, அதனால நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி சைஸாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக போடுங்க, அரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் நிறையாவே ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பூண்டு புளி குழம்பு செம சூப்பராக இருக்குங்க, கம்மியான நேரத்துலேயே செஞ்சிடலாம், அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சிலர் வந்து அரைச்சி ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம இப்படி டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும், சீக்கிரம் சூப்பாகிடும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நட்டி புளி குழம்பு தூள்னு கடையில் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நம்ம குழம்புக்கு அந்த கலர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பச்சை வாசனையில் நல்லா போடுவோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்பு செய்ய ஒரு 20-25 நிமிஷம் ஆகுதுங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நம்ம தேவைப்பட்டால் ரிமைனிங் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இந்த குழம்பு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி தொப்பு மாதிரி தாங்க இருக்கும், அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த குழம்பு போட்டுட்டு நிறைய சதத்துக்கு பிணைஞ்சி சாப்பிடலாங்க, அந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனைலாம் போகணும், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரணும். இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் எப்படி எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பூண்டு புளி குழம்பு ரெடியாக இருக்குன்ட்டு. இது கூட நீங்கள் அப்பளம் முட்டை பொரியலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.